ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்சிபிள் பிளே புக்கில் எப்படி நம்ம ஒரு க்ரான் ஜாப்பை ஷெடியூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு க்ரான் ஜாபோட அவுட்லைன் சொல்லிடுறேன். ஸோ திஸ் இஸ் அ சாம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் யர் க்ரான் ஜாப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 5 stars இங்கே இண்டிகேட் ஆகிடுக்கும், ஓகேங்களா? ஸோ இது மூலியமாக தான் நம்ம டைம் வந்து ஷெடியூல் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டாரும் ஒவ்வொரு மினிட், ஹவர், டே ஆஃப் எ மந்த் அண்ட் டே ஆஃப் எ வீக் வந்து இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் வில் பி ரன்னிங் எவ்ரி மினிட், ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி பர்டிகுலர் டைம்ல ஷெடியூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார் இண்டிகேட்ஸ் எ மினிட். ஸோ மினிட் இஸ் ஹேவிங் 0 to 59, டோட்டலா 60 minutes, ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ், 0 to 23. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் எ மந்த், 1 to 31. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த், ஓகே, திஸ் இஸ் 1 to 12. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் எ வீக். ஸோ திஸ் இஸ் 0 to 6. ஸோ சம்டைம்ஸ்ல 0 to 7 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 7 ஆல்சோ இண்டிகேட் சண்டே, 0 and 7 இண்டிகேட் சண்டே, ஓகேங்களா? அண்ட் நோட் த பாயிண்ட், ஸ்டார் இண்டிகேட்ஸ் இட் வில் பி ரன்னிங் எவ்ரி டைம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் வில் பி ரன்னிங் எவ்ரி மினிட், எவ்ரி ஹவர், எவ்ரி டே ஆஃப் எ மந்த் அண்ட் எவ்ரி மந்த் அண்ட் எவ்ரி வீக், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு செகண்டுக்கும் இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஒரு பர்டிகுலர் டைம்ல ஷெடியூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், வாங்க. ஸோ விஐ cronjob.yaml அப்படின்னு சொல்லி இந்த YAML ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்டர் அண்ட் இன்செர்ட் மோட். ஸோ இன்செர்ட் மோடுக்கு ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பிளே புக் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயோட நேம் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்ரான் ஜாப் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐம் கோயிங் டு மென்ஷன் மை ஹோஸ்ட். அண்ட் ஹோஸ்ட் வந்து நான் ஆல் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஹோஸ்ட்ல நான் ஆல் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாலும், நான் ப்ரீவியஸாகவே என்னோட இன்வென்ட்ரி ஃபைல் ஆர் டிஃபால்ட் ஹோஸ்ட் ஃபைலில் என்னோட ரிமோட் மிஷினோட ஐபி வந்து நான் கான்ஃபிகர் பண்ணியிருப்பேன். இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு டூ தட், யூ கேன் ரெஃபர் மை ப்ரீவியஸ் வீடியோஸ் இன் மை ஆன்சிபிள் பிளேலிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்கோட நேம் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்ரான் ஜாப் ஷெடியூல் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு யூஸ் அ க்ரான் மாடியூல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம க்ரான் ஜாபுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு மென்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஆட் த ஜாப் பேராமீட்டர். ஸோ ஜாப் பேராமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன டாஸ்க் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஜாப் பேராமீட்டர், ஓகேங்களா? ஸோ இங்கே நான் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன், ஹாய் ஐ எம் க்ரான் ஜாப் மாடியூல் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ மினிட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்ரி 1 minute என்னோட ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார். ஸோ ஸ்டார் இண்டிகேட்ஸ் இட் வில் பி ரன்னிங் என் எவ்ரி டைம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன மினிட் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு டிவைட் பை சிம்பிள் அண்ட் வி கேன் மென்ஷன் 1 minute. ஸோ எனக்கு எவ்ரி 1 minute இந்த ஜாப் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹார் மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஹார் வந்து நான் எவ்ரி 1 hour அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமைனிங் பேராமீட்டர்ஸ் லைக் டே, மந்த், வீக்லி, ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் நோ இஷ்யூஸ். ஸோ எஸ்கேப் கோலன் டபிள்யூ டு சேவ் அண்ட் பிட் அண்ட் வி ஆர் கோயிங் டு ரன் திஸ் பிளே புக், ஆன்சிபிள் ஹைஃபன் பிளே புக் அண்ட் அவர் பிளே புக் நேம், ஓகே? ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ நம்ம க்ரான் ஜாப் வந்து ஷெடியூல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ SSH அண்ட் வி ஆர் கோயிங் டு காப்பி அவர் ரிமோட் மிஷின் ஐபி அட்ரஸ். ஸோ திஸ் இஸ் மை ரிமோட் மிஷின் அண்ட் என்னோட ஐபி அட்ரஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் இன்செர்ட். ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் மிஷின் லாகின் ஆயாச்சு. ஸோ எகே நம்ம க்ரான் டாப் வந்து செக் பண்ணலாம் வெதர் தேர் இஸ் எனி க்ரான் ஜாப் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த க்ரான் ஜாப் வந்து இங்கே மென்ஷன் ஆகிடுக்கும், ஹாய் ஐ எம் க்ரான் ஜாப் மாடியூல் அப்படின்னு சொல்லி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த டைம் வந்து மென்ஷன் ஆகிடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டே, மந்த் அண்ட் வீக்லி வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது டிஃபால்ட்டாக இட் டேக்ஸ் அஸ் எவ்ரி டே, எவ்ரி மந்த் அண்ட் எவ்ரி வீக், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு க்ரான் ஜாப் ஆன்சிபிள் பிளே புக்கில் ஷெடியூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஹாவ் எ நைஸ் டே.